வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின். ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அப்போ தான் நம்ம எதை யூஸ் பண்ணி இந்த சம் போடலாம் அப்படின்னு கொஞ்சமாக திங்க் பண்ண முடியும், சரிங்களா? இங்கே ஏ ப்ளஸ் பி யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே ஏ மைனஸ் பி யூஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே ஏபியோட வேல்யூ கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ அதில் வரும், சரிங்களா? அப்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ. இது ஒரு ஃபார்முலா. ஸோ இதில் ஏ ப்ளஸ் பி இருக்கா, அப்போ இதை வச்சு நம்ம போட்டுடலாம். அடுத்து ஏ மைனஸ் பி கொடுத்துருக்காங்களா, அப்போ ஏ மைனஸ் பி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணுமா, அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா எழுதிக்கலாம்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி, சரிங்களா? ஸோ இதில் ஏபி இருக்குது பாருங்கள். ஸோ ஏபியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, அப்போ இதில் ஏபி வச்சுக்கலாம். ஸோ பேலன்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம திங்க் பண்ண வேண்டியதான், சரிங்களா? ஸோ ஏபியை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ தெரியும், ஏ மைனஸ் பியோட வேல்யூ தெரியும், அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன மட்டும் வேணும்னு பார்க்கணும, ஸோ ஏபி மட்டும் தான் நம்மளுக்கு வேணும், ஏன்னா ஏபியோட வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுனா இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்க்கணும், சரிங்களா? ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான், இதை சப்ட்ராக்ட் பண்ணினா கேன்சல் ஆகும். ஸோ சப் பண்ணும்போது இது என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் நம்பர் மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அது, சரிங்களா? ஸோ இருக்கிறது அப்படியே எழுதுங்கப்போ, ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ் இன்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வருமாங்க. ஸோ இங்கே மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகிடும், சரிங்களா? ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, அப்போது ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஏபின்னு வரும், ஃபோர் இன்ட்டு ஏபி. ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ தெரியும் பாருங்களேன், எவ்வளவு, ஏழு. அப்போது ஏழு ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பியோட வேல்யூ தெரியும், ஏ மைனஸ் பியோட வேல்யூ ஃபோர், அப்போ ஃபோர் ஸ்கொயர், ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஏபி அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், ஏழு ஸ்கொயர் பண்ணால் நாற்பத்தி ஒம்பது, மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் நான் பதினாறு, சரிங்களா? ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஏபி, சரிங்களா? ஸோ நாற்பத்தி ஒம்போதில் பதினாறு போச்சுன்னா என்ன வரும், இங்கே நாற்பத்தி ஒம்போதில் பதினாறு போச்சுன்னா முப்பத்தி மூணு வரும், சரிங்களா? ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஏபின்னு இருக்குமா, நமக்கு வேண்டியது இந்த ஏபி மட்டும்தான், இந்த ஃபோர் இங்கே கொண்டு வந்தால் டிவைடில் வந்துடும், அப்போ முப்பத்தி மூணு பை நாலு ஈக்குவல் டு ஏபின்னு இருக்கும். ஸோ ஏபியோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா முப்பத்தி மூணு பை நாலு அப்படின்னு கிடைச்சிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலா இந்த மாதிரி வேல்யூ கொடுத்து கேட்டாங்கன்னா, ஸோ ஃபார்முலாலாம் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா போட முடியுமா, இந்த ஃபார்முலா போட முடியுமான்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெமரி பண்ணால் மேக்ஸிமம் மறந்துடும், நீங்கள் சம்ஸ் நிறையா அந்த மாடலில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க பார்க்க தான் அந்த ஃபார்முலாஸ்லாம் மைண்ட்லேயே இருக்கும், சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு சம்ஸ் நிறையா போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் மைண்டில் ஃபார்முலா நிற்கும், மெமரி பண்ணலாம் ஃபார்முலா மறந்துடும் ஓரளவுக்கு. சில பேருக்கு மெமரி பவர் உள்ளவங்களுக்கு மெமரியில் இருக்கும், மெமரி பவர் இல்லாதவங்களுக்குலாம் சம்ஸ் போடும்போது தான் அந்த ஃபார்முலா வந்து மைண்டில் எப்பொழுதுமே இருக்கும், மறக்கவே மறக்காது, சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சம்ஸ் புரியுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை, தவறாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.